வெல்கம் டு யுவர் கார்னிஷ் யுவர் லைஃப் சேனல். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பெர்கேடார்ஃப் காஃப்லேண்டில் வந்து ஆயில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உக்ரைன் ரஷ்யா வார ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜெர்மனியில் நிறைய பொருட்களில் வந்து தட்டுப்பாடு இருக்குது. ஒன்றும் ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொருளே கிடைக்காம இருக்குது. அதை நம்பி தான் நாங்கள் பெர்கேடார்ஃப் அப்படின்ற ஊரில் ஊருக்கு போய் என்ன கிடைக்குமான்னு தேடி பார்த்து வந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. சரி, சில ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் லிமிட்டட் குவான்டிட்டி, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு ரெண்டு தான் வாங்கணும் அலௌடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஐட்டம் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே வழியில் இக்கியா இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில ஐட்டம்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு, சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. சரி, அப்படியே உங்களுக்கு இக்கியாவையும் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, என்ன இருக்குது அப்படிங்கிறது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இக்கியாக்குள்ளே போடுறதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் வந்து இக்கேயா சொல்கிறேன், ஆனால் ஐக்கியா அப்படின்னு தான் அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ்லேருந்து நல்ல ஹை எண்ட் ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ், ஃபுட்டு கூட எல்லாமே இக்கியாவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கோவிடுக்கு அப்புறம் நிறைய டைம் போகலை, அதுக்கு முன்னாடியெல்லாம் 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி போய் ஏதாவது குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். அது நல்லா ஜாலியாகவும் போகும், நல்லா பெரிய இடமாகவும் இருக்கும். அப்புறம் இந்த பர்த்டே சொன்னேன் இல்லையா, எனக்கு லாஸ்ட் வீக் பர்த்டே இருந்தது. நம்ம வந்து மெம்பர் ஆனோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்காகட்டும் இண்டிவிஜுவலுக்காகட்டும் ஒரு குட் ஷைன் மாதிரி கொடுப்பாங்க, அதாவது கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 5 euro கூப்பன் இருக்கும், நம்ம வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து அவங்க அது கொடுக்குறாங்க. கிட்ஸ் ரொம்ப சின்ன குழந்தைங்க இருந்தது அப்படின்னா நம்ம கூப்பன் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி 5 euroக்குள்ளே அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து கேக் சாப்பிட்றதுக்கான கூப்பனும் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு 5 euro குட் ஷைன் இருக்குது, அப்படியே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே கம்பைன் பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் மூஞ்சி பார்த்து 5 euro அரை மணி நேரம் பேசுகிறேன், 20 euro பெட்ரோல் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் 5 euro அதை யூஸ் பண்ணுறோம்ல, அதுதானே முக்கியம். போன வாரம் என்னடனா, வெதர் அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா தின்னான ஜாக்கெட் போட்டுட்டு தான் சரணபவன் போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு ப்ளாக் போட்டிருந்தேன். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்பி டைட்டாக பேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. கோல்டு வேவ் ஒன்று ஜெர்மனி பக்கம் வந்ததுனால இந்த வாரமும் அடுத்த வாரமும் வந்து வெதர் ட்ராப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா ஸ்னோ இருந்துச்சு, ஆனால் பரவாயில்ல, இந்த ஸ்ப்ரிங்கில் கூட ஸ்னோ வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஜெர்மனியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா மினிமம் வந்து 1 hour வந்து ஃப்ரீ பார்க்கிங் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இக்கியா, போக்கோ, எக்ஸ்எக்ஸ்எல், ஹோஃப்னர், ஹோஃப் மைஸ்டர் இந்த மாதிரி ஐந்திங்ஸ் ஹவுஸ் போனோம் அப்படின்னா பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். எப்போ போனாலுமே ஆல்மோஸ்ட் பார்க்கிங் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 12% ஆஃபர்னு தெரியல. இந்த சம்மர் வர்றதுனால நிறைய பிளான்ஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க, புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம், அதாவது இக்கியாக்குள்ளே வந்துட்டோம். கரெக்டாக லன்ச் டைம் அப்படிங்கிறதுனால பயங்கர பசியாக இருக்குது. ஸோ ரூல்ஸ் வந்து 3G ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட இன்ஃபோ பாஸை வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து டைரெக்டாக ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறோம். மைல்டாக சாப்பிட்டு அப்புறம் ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம். இது வந்து புஃபே சிஸ்டம் மாதிரி தான், நமக்கு என்னென்ன வேணுமோ நம்மளே பார்த்து எடுத்துக்கலாம். சிலது வந்து கவுண்டரில் ஆர்டர் கொடுத்து நம்ம அப்படி பிக்கப் பண்ணிட்டு வந்துக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பிளேட் எல்லாம் இருக்கும். ஸோ எடுத்துக்கிட்டு சாலட், கேக்கு, பேஸ்ட்ரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் வச்சுருப்பாங்க, நம்ம வேணுங்க அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து இந்த இக்கியா ஃபேமிலி கார்டு இருந்தால் அவங்க வந்து காஃபி வந்து ஃப்ரீ. ஒரு ஃபேமிலி கார்டு ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு கப்பு வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு அதில் காஃபி குடிச்சிக்கலாம். நாக் ஃபியூலுன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம திருப்பியும் அதை ரீஃபில் பண்ணியும் கூட காஃபி குடிச்சிக்கலாம். இக்கியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வெஜிடேரியனும் நல்லா ப்ரிஃபர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் ஆப்ஷன் மட்டும் கிடையாது, வெஜ் ஆப்ஷனும் நிறையவே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மில்க் காஃபி. இதுக்கு முன்னாடிலாம் இக்கியாவில் வந்து தனியாக காஃபி மட்டும் இருக்கும், நம்ம மில்க் செப்பரேட்டாக இருக்கும், நம்ம வேணுங்கிறத ஃபில் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அதனால் அது ரொம்ப கோல்டாயிரும், திருப்பி மைக்ரோவேவ் கூடி போய் ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மில்க் காஃபி, கேப்பச்சினோ, எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரோட் சுகர், அதாவது ஒயிட் சுகர் இல்லாமல் ரோட் சுகரும் இருந்துச்சு, அது அப்படியேவும் ஃப்ரெஷ்ஷாக நிறையோடு குடிக்கிறதுல வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தாங்க அது. அப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்து டஸ்ஸே ஷாக்கோ, அதாவது கக்கோவும் சொல்லுவாங்க சாக்லேட் ட்ரிங்க்கு. ஸோ அவங்க அது வந்து வாங்கிக்கிட்டாங்க.
அதுக்கு பக்கத்துலேயே க்ரீம் இருக்கும். ஸோ தேவைன்னா நம்ம க்ரீமையும் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது லைட்டாக சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் டைட்டாகவே சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். தூக்கம் வருது, காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம். கிட்ஸோடு வந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்மால் கிட்ஸ் அண்டர் 12 இயர்ஸ் இருந்தது அப்படின்னா, இங்கே வந்து தனியாக ப்ளே ஏரியா அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே வந்து கிட்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எல்லாத்தையுமே பிளேட்ஸு கப்ஸ் எல்லாத்தையுமே எங்கே டிஸ்போஸ் பண்ணணுமோ அங்கே வச்சுட்டு எங்களோட ஷாப்பிங்கை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஆஃபீஸ் செட்டப், மாடல் ஆஃபீஸ் செட்டப் வந்து இங்கே இருக்குது. அழகாக தான் இருக்குது, ஆனால் இடம் வேணுமே. அடுத்து மாடல் பெட்ரூம், என்னென்ன திங்ஸ் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பன்னீர் மேக்கர், சிசர்ஸ் வந்து கிராஃப்ட் ஒர்க்குக்காக கிட்ஸுக்கு, வெஜிடபிள் கிரேட்டர், வாட்டர் கிளாஸ், கார்பெட் ஐட்டம்ஸ், தென் லைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம் செக்ஷன், அப்புறம் பாத் டவல், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் கிளாஸ் கிளீனர். அடுத்தது கிட்ஸுக்கு பிடிச்ச பிளான்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து ஹாரி பாட்டர் பிளான்ட் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் பைனாப்பிள் பிளான்ட்டு, ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட்டு. அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, அது வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதனால தான் இதை நான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர், அது எங்களுக்கு உடஞ்சி போச்சு, அதனால் இது தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். அப்புறம் வேறு என்ன, கோகோனட் ட்ரீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா ஆஃபர்லேயும் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆர்கிட், ஆர்கிடு என்ன தான் வீட்டில் இருந்தாலும் ஆர்கிட் பார்க்கும்போதெல்லாம் கை நம்ம நம்ம அப்படிங்குவோம் வாங்குறதுக்கு. அப்புறம் என்னோடய டாட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு கேக்டஸ் வாங்கணும்னு சொன்னாங்க, ஸோ ரெண்டு கேக்டஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ பிளான்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் இருந்துச்சு, ஒரிஜினல் பிளான்ஸும் இருந்துச்சு. ஒரிஜினல் பிளான்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், ஸ்ப்ரிங் ஃபேமஸ் வந்து டேஃபிடில், அதுவும் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளவர் வேஸ், வீட்டில் எத்தனை இருந்தாலும் ஃப்ளவர் வேஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க என் பொண்ணு, ஸோ அதையும் வாங்கினோம். அப்புறம் எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு பில் கவுண்டர் போகிற வழியில் வந்து நம்ம ஏதாவது ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆர்டிக்கல் நம்பர் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்தது சூப்பரான ஆஃபரு, நம்ம கார்டனுக்கோ பால்கனிக்கோ போடுற மாதிரி இந்த போர்டன், அதாவது பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளோரிங் போடுறது, அதுவுமே நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இருக்கிறதுனால ஆனால் நான் வாங்கலை. அப்புறம் வந்து என் பொண்ணு நான் தான் செல்ஃப் ஸ்கேனிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கட கட கடனை வாங்கி பண்ணிகிட்ருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இருந்தது அவள் செய்யும்போது, ஒரு ப்ரொஃபஷனாக இருந்து பண்ண மாதிரி அவங்க பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் நம்ம சாப்பிட்டோமோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸு, அந்த பேசிக் பாஸ்தா ஆகட்டும், அந்த கேக்கு எல்லாமே வந்து நம்ம கீழே வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரோசனில் இருக்கிற அந்த ஆல்மண்ட் கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது நாங்கள் அடிக்கடி வாங்குவோம். அப்புறம் முடிச்சிருச்சு, மேலே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அப்போ வயிற்றுல இடம் இல்லை, இப்போ ஒரு 4 hours வாக் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. சாஃப்டீஸ் வாங்கணும். சாஃப்டீஸ் வந்து நம்ம இந்த பெங்களூரில் வந்து எம்ஜி ரோடு போகும்போது முன்னாடியெல்லாம் சாஃப்டீஸ் வாங்குறதுக்காகவே நான் என்னை அழைச்சிட்டு போங்கன்றான் சொல்லுவேன். ஸோ எனக்கு சாஃப்டீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து கிட்ஸும் நாங்கள் எல்லாருமே சாஃப்டீஸ் வாங்கி சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டி கப்பாக இருக்கும், 50 சென்ட்ஸுக்கு கூட கிடச்சிது. இப்போ வந்து அந்த 50 சென்ட்ஸ் கப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 1 euro கப் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இன்னொரு ஃப்ளேவரும் மில்க் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஜஸ்ட் ஒயிட் கலர் சாஃப்டீஸ் மட்டும் இருந்துச்சு, இப்போ வந்து எட்பேர், அதாவது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லையும் மில்க் இல்லாமல் கிடைக்குது. அப்புறம் வெஜிடேரியன் ஹாட் டாகை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் இதுக்கு நாள் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை, ஆனால் வயிற்றுல இடம் இல்லை அப்படின்னாலும் வீட்டுக்கு கொண்டு வந்தாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டேஸ்ட்டுக்கு ரெண்டு வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹாட் டாகுன்னு நடுவில் இருக்கிற அந்த வெஜிடபிள் வெஜிடேரியன் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளே வந்து என்ன வேணுமோ மேலே டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரைடு ஆனியன்ஸும் குக்கியூம்பரும் இருந்துச்சு, சாஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்ப்ரிங்கில் உள்ள விண்டரில் ஒரு நாள் எங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிற இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.